சிறிய கடல் கன்னி. முன்பு ஒரு காலத்துல கடலுக்குள்ள ஒரு பெரிய ஊர் இருந்தது. அது பேரு அட்லாண்டஸ். ராஜா ஓரன் ஆட்சி செஞ்சாரு. அவருக்கு ஒரே பொண்ணு, அவ அவ்வளோ அழகு. ஆனா அவ அழகுல மட்டும் இல்ல, அந்த சின்ன மீன் அழகி ரொம்ப அழகா பாடவும் செய்வா. மீன் மனிதர்கள் கடலுக்குள்ள இருந்து மேல போக கூடாது. அங்க இருக்கிற மனுஷங்களை பாக்கிறதுக்கு அவங்களுக்கு 20 வயசு ஆகுற வரைக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த கடல் தேவதை தன்னோட அப்பா கிட்ட கடலுக்கு மேல போய் சுத்தி பார்த்துட்டு வரன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. பொறுமையாரு குட்டி தேவதையே, உனக்கு நேரம் வரும். வருஷங்கள் போக அந்த சிறிய கடல் தேவதைக்கு 20 வயசு ஆச்சு. அந்த நாட்கள் வந்ததும் அவ அப்பா அவகிட்ட திரும்பி பார்த்து சொன்னாரு, நேரம் வந்துடுச்சு என் குட்டி தேவதையே, கடலோட மேல் பரப்புக்கு போ, திரும்பி வந்து என்ன கண்டுபிடிச்சன்னு சொல்லு. ஆனா ஜாக்கிரதையா இரு, மனுஷங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. அந்த சிறிய கடல் தேவதை அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரன்னு சொன்னா. அங்கிருந்து நீச்சல் அடிச்சு கடலுக்கு மேல வர ஆரம்பிச்சா. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அவ சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு. அவ ஒரு கப்பலை பார்த்தா, அதுல 100 கணக்கான விளக்குகள் கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவ கப்பல் பக்கத்துல நெருங்கி போனா. அங்க ஒரு அருமையான இனிமையான இசை காதல கேட்டுச்சு. அந்த இசை எப்படி உருவாகுது, அது எங்கிருந்து வருது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா. அந்த கப்பல்ல இருந்த ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தா, அங்க பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அது கப்பலோட கீழ்த்தளத்துல. இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் ஒரு இளவரசனுக்காக. தேவதை இது வரைக்கும் கண்டிராத ஒரு அழகான உயிரினம் அது. அது அதிக நேரம் எடுத்துக்கல மோசமான இளம் கன்னி காதலிக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் வீட்டுக்கு போகணும், இது ரொம்ப நேரம் ஆகுது. அவ குதிக்கலான்னு பார்க்கும் பொழுது திடீர்னு அவ இது வரைக்கும் கேட்டிராத சத்தத்தை கேட்டா. என்னன்னு பார்த்தா அது புயல். அந்த இளவரசனுடைய கப்பல் ஒரு புயல்ல சுழல் ஆரம்பிச்சிருச்சு. ஒரே சத்தமா இருந்தது. அந்த கப்பல் ஓட்டுறவங்க அந்த கப்பலை பெரிய புயல்ல இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த கப்பல் சுழண்டு சுழண்டு ஒரு பாறையில மோதி ரெண்டா உடஞ்சிருச்சு. நிறைய பேர் கடல்ல தூக்கி எறியப்பட்டாங்க, இளவரசனையும் சேர்த்து. அந்த சின்ன கடல் கன்னிக்கு மனுஷங்க கடல்ல வாழ முடியாதுன்னு தெரியும். நான் மாட்டேன், என்னோட காதலை நான் தண்ணியில முழுக விட மாட்டேன். அந்த இளவரசனை கரைக்கு கிட்ட கொண்டு வந்தா. ராத்திரி முழுக்க அவன் காயங்களுக்கு மருந்து போட்டான். இளவரசன் கரைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அவனுக்கு சுயநினைவே இல்லை. அந்த கடல் தேவதை இளவரசனை மண்ணில படுக்க வச்சா. ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி அவ அழுதுகிட்டே உதவி கேட்டா. அவ கொஞ்ச தூரம் நீந்திக்கிட்டே வேற பக்கம் போய் யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா. இளவரசன் கண்ணு முழிச்சான். அப்ப சர்ச்சுக்குள்ள இருந்து ஏதோ பொண்ணு வரான்னு பார்த்தா. அந்த பொண்ணு அவரை பார்த்த உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் உதவிக்கு ஆளுங்களை கூப்பிட்டா. உடனே ஆளுங்க வந்தாங்க. அந்த இளவரசனை தூக்கிக்கிட்டு பத்திரமா கூட்டிட்டு போனாங்க. அந்த மீன் தேவதை நீந்திக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டா. நிறைய நாட்கள் அந்த கடல் தேவதை சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா. இந்த இளவரசன் அவளால மறக்கவே முடியல. அவ ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை போட்டா. இங்க இருந்து நீந்தி போய் தம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற இளவரசனோட வாழ்றதுக்கு. அடுத்த நாள் அந்த மீன் தேவதை அரசு ஆலோசகரான செபாஸ்டியன் என்ற நண்ட கூப்பிட்டா. அவன் உடனே வந்து அந்த கடல் தேவதைய பார்த்து சொன்னா, இளவரசியே உங்களுக்கு என்ன உதவி வேணும்? கடல் சூனியக்காரி உர்சிலா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அந்த ஆச்சரியத்துல கூச்சலிட்டு செபாஸ்டியன் சொன்னாரு, உங்களுக்கு அவ யாருன்னு தெரியாதா? அவ ஒரு கொடூரமான சூனியக்காரி. ஏன்? அப்புறம் செபாஸ்டியன் கிட்ட நடந்த எல்லா கதையையும் சொன்னா. அந்த புயலை பத்தியும் அந்த இளவரசனோட சேர்ந்து வாழ்றது எப்படின்றத பத்தியும். இவ்வளோத்தையும் கேட்ட பிறகு செபாஸ்டியன் அந்த உர்சிலா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முட்டாள்தனமா ஒத்துக்கிட்டான். கடல் சூனியக்காரி ரொம்ப இருட்டாவும் ரொம்ப குளிராவும் இருக்கிற குளிர் அறையில வாழ்ந்து வந்தா. அவ வீடு மனிதர்களோட எலும்பால கட்டுப்பட்டு இருந்தது. கொடிய விஷயம் கொண்ட பாம்புகளை அவளோட காவலுக்கு அவ வச்சிட்டு இருந்தா. அந்த சின்ன கடல் தேவதையும் செபாஸ்டியனும் உசிலா உள்ள இடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த சூனியக்காரி எழுந்து நின்று படிகார கல்லு முன்னாடி முறைச்சி பார்த்துக்கிட்டு வெறித்தனமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா.
ஒர்சில்லா, நான் வந்த விஷயம் என்னன்னா? ஓ, என் அருமையான சின்ன இளவரசியே, எனக்கு தெரியும் நீ எதுக்கு வந்திருக்கன்னு. இது வரைக்கும் நீ பார்த்திருக்காத ஒரு அழகான இளவரசனை கல்யாணம் பண்ணாதானே நீ நினைக்கிற மீன் வாழை எடுக்கணும்னு. கவலைப்படாத, என்கிட்ட ஒன்னு இருக்கு, எப்போதுமே தோல்வி அடையாது. அப்படின்னா நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஓ சின்ன குழந்தை, அதை தான் நான் செய்யறேன். அதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் வாழை நான் மறைச்சிடுறேன், அது உன்னை கொஞ்சம் காயப்படுத்தும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஒர்சில்லா அவளோட விழுதுகளால ஒரு கருப்பு நிறத்துல இருக்கிற மருந்து ஒரு அறையில இருந்து எடுத்தா. இந்த மருந்தால உனக்கு ரெண்டு கால்கள் வந்துடும். அந்த மருந்தை என்கிட்ட கூட? ஒர்சில்லா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, இல்ல 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 இல்ல, உனக்கு இந்த மருந்து வேணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. எதுவுமே சும்மா கிடைக்காது, முதல்ல எனக்கு கொடு. ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது. கணக்கில்லா காசு இருக்கிற நான் ஒரு இளவரசி, நான் உனக்கு என்ன தர்றது? உன்னோட அழகான குரல் தான் எனக்கு வேணும். அப்புறம் உண்மையிலேயே நீ மனுஷியா தான் இருப்ப. உனக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இளவரசன் உன்னை காதலிச்சு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அந்த முத்தத்தை நீ வாங்கிட்டனா வாழ்க்கை பூரா நீ இனிமே மனுஷியாவே தான் இருப்ப. ஆனா நான் சொல்ற எதையுமே நீ கடைப்பிடிக்கலன்னா நீ ஒரு கடல் நுரையா மாறிடுவ. சரி, அதுதானே நீ என்கிட்ட கேக்குற? அந்த சூனியக்காரி கடல் தேவதை கிட்ட அந்த மருந்தை கொடுத்தான். குரல் அவகிட்ட போயிடுச்சு. அடுத்த நாள் இளவரசன் கிட்ட வேலை செய்யறவங்க அரண்மனை பக்கம் இருக்கிற ஒரு கடல் கிட்ட ஒரு அழகான பெண்ணை பார்த்தாங்க. அவளுக்கு உதவி செஞ்சாங்க. அவ எழுந்து நடக்கும்போது அவளுக்கு ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த வலி கத்தி மேல நடக்கிற மாதிரி இருந்தது. அவளுக்கு அழகான ஆடைகளை கொடுத்தாங்க. இளவரசன் வந்த உடனே பார்த்தான். நான் பார்த்ததுலயே நீந்தான் ரொம்ப அழகான பொண்ணு, உன் பேர் என்ன? அவ எதுவுமே பேசல, ஏன்னா அவதான் அந்த கடல் தேவதை. அவ பேசலனா கூட இளவரசனுக்கு ரொம்ப வேண்டியவளாயிட்டா. எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டான், எங்க போனாலும் அவளை கூட்டிட்டு போவான். நாட்கள் கழிய இளவரசன் அவகிட்ட, நான் உன்னை இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இவளுக்கு இதயமே விடுச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் இன்னும் என்னோட உண்மையான காதலை தேடிட்டு இருக்கேன். அவன் அந்த புயலை பத்தியும், அந்த புயல்ல இருந்து காப்பாத்தின அந்த அழகான பெண்ணை பத்தியும், அந்த பெண்ணை பார்த்த உடனே அவன் காதல்ல விழுந்ததையும், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவகிட்ட சொன்னான். அந்த மீன் தேவதை ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த இளவரசன் கிட்ட அவதான் அந்த தேவதைன்னு சொல்ல முடியாம, ஆனா அவ எல்லாத்தையும் இழந்துட்டா. அவளோட வாழ், அவளோட குரல், அவளோட குடும்பம், அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டா. ரெண்டாவது நாள் வேற நாட்டுல இருந்து ஒரு ராஜா அந்த இளவரசனை பார்க்க வந்தாரு. அந்த ராஜா அவரோட அழகான பெண்ண கூட்டிட்டு வந்தாரு. அந்த இளவரசர் ராஜாவோட பெண்ண பத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் கடல்ல பார்த்த பொண்ணு இவதான். உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டான். அவளும் ஒத்துக்கிட்டா. மூணாவது நாள் அந்த மீன் தேவதை தன்னோட இருதயை வெடிச்சிடுற மாதிரி இருந்தா. அதே நாள் அந்த இளவரச வேறொரு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. சூரியன் மறைஞ்சிருச்சுனா அவ செத்துருவா. அவ கடல் சூனியக்காரி கிட்ட வாக்கு கொடுத்தபடி அந்த திருமணம் கப்பல்ல நடக்கிறதா இருந்தது. தன்னோட இருதயத்தை கள்ளாக்கிக்கிட்டு அங்க போனா. தான் திருமணம் செஞ்சுக்கலான்னு நினைச்ச அந்த இளவரசனை கடைசியா பாக்குறதுக்காக. அதே நாள் அந்த கடல் தேவதையோட பெற்றோர்கள் உர்சிலாவை போய் மிரட்டினாங்க. அந்த மோசமான சூனியக்காரி அவங்க கையில ஒரு கத்திய கொடுத்து, இது அந்த இளவரசனோட இதயத்துல குத்துனீங்கன்னா உங்க பெண்ணோட சாபம் உடனே நீங்கிடும்னு சொன்னான். கல்யாணம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும் போது அவ கப்பலோரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கடலுக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்தா. அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. நீ என்ன பண்ணிருக்க மகளே? அவங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. சீக்கிரம் இன்னும் உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியும். சூனியக்காரி எங்களுக்கு இந்த மந்திர கத்திய கொடுத்துருக்கா. இளவரசனை கொன்னுடு, அப்போ அவன் ரத்தம் உன் காலில் தெரிக்கும் போது வாளா மாறிடும். அதுக்கப்புறம் நீ திரும்பியும் கடல் தேவதையா மாறிடுவ.
சீக்கிரம் சூரியன் கிட்டத்தட்ட உதயமாக போகுது. அவ பெற்றோர்கள் போன பிறகு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இளவரசன் கிட்ட போனான். இளவரசனை பார்த்தா அவனுக்கு அந்த புது மனைவி பார்த்த சந்தோஷம் ஒரே ஒரு குத்து. அதுக்கப்புறம் அவ விடுதலை ஆயிடுவா. அவ அந்த கூர்மையான குத்துவாளை பார்த்தா, அந்த இளவரசனை பார்த்தா, அவனை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கா. அவ கப்பல்ல ரொம்ப ஓரமா போய் கையில வச்சிட்டு இருந்த கத்திய ரொம்ப தூரம் தூக்கி போட்டுட்டா. காலையில அந்த இளவரசன் தன்னோட வேலைக்காரங்க கிட்ட அந்த மீன் தேவதைய மேலையும் கீழையும் தேட சொன்னாரு. ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கல. இளவரசர் ரொம்ப சோகமாயிட்டான். டெய்லி ராத்திரி கடற்கரையில உட்காந்துக்கிட்டு தன்னோட நண்பனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். சில சமயம் நிலா வெளிச்சத்துல அந்த நொறைங்க மினுமினுக்கிறத பார்ப்பான். ஆனா சமயத்துல அது அவன் முகமாவே அவனுக்கு தெரியும். மற்றும் If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!